हेलो நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நான் ஜெசி இந்த நம்ம பேங்களூர் மிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் மசாலா தோசை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தோசையிலேயே நிறைய வெரைட்டி வந்துருச்சு எல்லா தோசைகளையும் எல்லாராலையும் கடைகளில் வாங்கி சாப்பிட முடியல நம்ம பண்ண போகிறது இந்த வெரைட்டியில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறது பன்னீர் மசாலா தோசை கூடவே கார சட்னியும் இந்த தோசையை வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறாங்க முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் குவாண்டிட்டி கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதிகமான வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்களவாக நீங்கள் எத்தனை காஞ்ச மிளகா வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற 6-7 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சமா கிளறி விட்டுக்கிறேன் வதங்கின தக்காளி ஆறினதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதிலிருந்து கொஞ்சம்தான் நம்ம தோசைக்கு யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு தோசை ஊற்றிக்கிறேன் தோசையை எவ்வளோ பெருசாக வேணால் போட்டுக்கலாங்க உங்கள் இஷ்டம் இப்போது தோசை மேலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் சட்னி எடுத்து தோசைக்கு நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்தால் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது நல்லா வேகாது அதனால் கொஞ்சமாக பீன்ஸ் துருவன கேரட் இப்போது கொஞ்சம் பன்னீரை எடுத்து நல்லா துருவி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா க்யூப்ஸ் மாதிரி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் இப்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுறேன் தோசை அடிபடாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க
நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டஃப் எல்லாம் ஒரு ஓரமா தள்ளிட்டு தோசையை நல்லா மடக்கிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க மடிச்சுக்கலாம். நல்லா தோசையை மடிச்சிட்டு ஒரு டைம் திருப்பி போட்டுக்கங்க. ஸ்டஃப் எல்லாம் கீழே கொட்டாத அளவுக்கு திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் மசாலா தோசை. இது கூட எந்த சட்னி வேணால் யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. தேங்காய் சட்னி கூட இன்னமும் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கி நம்ம பார்த்த பன்னீர் மசாலா தோசையும் கார சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.